திருச்சிட்டம்பலம் தந்தைதாய் ஆவானும் சார்வதி இங்காவானும் மந்தமிழா இன்பம் நமக்காவானும் எந்த முயிர் தாமாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி ஆரூரடிகள் திருவடிகள் போற்றி. அடியனுக்கு இன்று குருநாதர் அருளி செய்த பதிகம் அபிராமி அந்தாதியிலே காப்புச் செயல். தாரமர் ஒன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்துமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்று அபிராமி பட்டர் அருள்கிறார். இதில் தார் அமர் கொன்றை என்பது மார்பில் மாலையாக அணிவது, மார்பில் அணிவதுதான் தாரமர். கொன்றை மாலை சிவபெருமானுக்கு உரியது. சிவபெருமான் மார்பில் அணிகின்ற மாலை தாரமர் கொன்றை என்கிறார். செண்பக மாலை என்பது பொதுவானது. சாத்தும் என்பதை அணிகின்ற என்று பொருள். தில்லை நகரத்து ஊரார் பெற்ற படைத்தென்று உரைக்கிறார். தில்லை நகரத்தில் சிவபெருமானை குறிக்கிறது. எப்போதும் என் மனதினுள்ளே கணபதியே காரமர் மேனி என்றால் கரிய நிறமுடைய கணபதியே விநாயகப் பெருமானை காரமர் மேனி என்று குறிப்பிடுகிறார்கள். அவர் மீது பாடப்பட்ட இந்த நூல் மந்திரம் என்பதை சொற்பொருளாக பார்த்துள்ளோம். இந்த மந்திரத்தின் முழு பொருளை காண்போம். மார்பில் அணிகின்ற கொன்றை மாலையும் செண்பக மாலையும் அணிந்திருக்கின்றவர் தில்லை நகரத்தை ஊராக கொண்ட சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு சிவபெருமான் உமைபாகராக இருக்கிறார். உமைபாகராக இருப்பதைத்தான் ஊரர் தம் பாகத்து மைந்தனை என்கிறார். அம்மையை உமைபாகன அம்மையை இடப்புறம் வைத்திருப்பதை குறிக்கிறார். அந்த அம்மையின் மகனாக இருக்கின்ற விநாயகப் பெருமானை காரமர் மேனி கணபதியே என்கிறார். இறைவனுடைய இடப்பாகமாக அம்மை இருப்பதையும் உமைபாகன் இறைவனின் பாகமாக அம்மை இருக்கிறார். அந்த அம்மையை மகனாக விநாயகப் பெருமான் அந்த அம்மையின் மகனாக விநாயகப் பெருமான் இருக்கிறார். அந்த விநாயகப் பெருமானே உலகேலும் படைத்த அபிராமி மீது இந்த நூலை பாடுகிறேன். இந்த நூலில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் என் சிந்தையுள் எப்போதும் நிலைத்திருக்க விநாயகப் பெருமான் அருள வேண்டும் என்று இதிலே அருளுகிறார்கள். உலகு ஏழும் என்பது பூத்தவளே புவனம் பதினான்கையும் காத்தவளே என்கின்ற அந்த மந்திரத்தை இதே அபிராமி அந்தாதியில் வருவதை பொருத்தி பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் விநாயகருக்கு சிவப்பும் வெண்மையும் சொல்லப்படும், இங்கு கருப்பு சொல்லப்பட்டிருப்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அபிராமி அந்தாதியின் அடுத்ததாக நம் அபிராமி அந்தாதியினுடைய முதல் மந்திரத்தை பார்க்கின்றோம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே என்று அருளுகிறார் அபிராமி பட்டர். அதனுடைய முழு பொருளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதலில் சொற்பொருளை பார்க்கலாம். நூலினுடைய முதல் மந்திரம் அபிராமி அந்தாதியினுடைய முதல் மந்திரமாக இருக்கின்றது. உதிக்கின்ற என்பது உதயமாகின்ற, காலையிலே உதயமாகின்ற செங்கதிர் அதிகாலை சூரியனை குறிக்கிறார். உச்சி திலகம் மேல் நெற்றியில் அணிகின்ற செந்தூர திலகத்தை குறிக்கின்றது. மலர் உணர்வுடையோர் என்றால் நாணமுடையவர்கள், அதாவது வந்து இந்த இதனுடைய அந்த பவளத்தினுடைய மாணிக்கத்தினுடைய அறிவை ஆராய்ந்தவர்கள், மாணிக்கத்தினுடைய வண்ணத்தை ஆராய்ந்தவர்களுக்கு உணர்வுடையோருங்கிறாரு. அதை நம்ம ஞானமுடையோர் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். மலர் கமரை கமலை என்றால் தாமரை மலரில் இருக்கும் திருமகள், தாமரை மகள் மலரில் இருக்கும் திருமகள் என்று பொருள் கொள்ளலாம். மென்கொடி என்பது அம்மையை மென்மையாக மென் கொடியால் என்கிறார். மென் கடி என்பது கடி என்பது மனம், மென்மையான மனமுடையவள் மென்மையானவள் என்பதை குறிப்பிடுகிறார்கள்.
விழுத்துணை என்பது மேலான துணை. அபிராமியினுடைய திருமேனிக்கு பட்டியலிடுகிறார். சிவப்பு சூரியன் பாலசூரியன் என்கிறார். சிவப்பு சூரியனைத்தான் நாம் பார்க்க முடியும். அதிகாலையில் இருக்கக்கூடிய அந்த செந்தூரம் போல் இருக்கின்ற சிவப்பு சூரியனை நம் கண்ணால் பார்க்க முடியும். பார்ப்பதற்கு குளுமையாக இருக்கும். இதே நம்ம மதிய நேரத்திலெல்லாம் பார்க்க முடியாது. அதேபோல் அந்த சிவப்பு சூரியனை குறிப்பிடுகிறார்கள். மாணிக்கம் என்பது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் சிவப்பு நிறம். மாணிக்கம் சிவப்பு என்பதை சிறந்த மாணிக்கம் என்று சொல்லும். அது ஞானத்துக்கு குறியீடாக சொல்கிறார்கள். சிவப்பு இன்னும் மாதுளம்பூ நிறம் போல என்கிறார். மாதுளம்பூ நிறம் போல இருக்கிறார், அதுவும் சிவப்பு. சிவப்பு என்றாலே சைவ சித்தாந்தத்தில் செம்மை, சிவபெருமானையும் குறிக்கும், அருளையும் குறிக்கும். சிவப்பு என்பது அருள். அம்மையை சொல்வதானால் சிவப்பு நிறம், அதனால தான் அருளை குறிக்கிறது. தாமரை மலரில் இருக்கின்ற கலைமகள் துதிக்கும் பெருமையுடையவள் அபிராமி அந்தாதி. அபிராமி என்கிறதை அபிராமி அந்தாதியிலே அபிராமி பற்ற குறிப்பிடுகிறார்கள். தாமரை மலரில் இருக்கின்ற கலைமகளே துதிக்கும் பெருமையுடையவள் அபிராமி என்பதை இந்த இடத்துல பதிவு செய்கிறார்கள். மின்னல் கொடி போன்றவள், மின்னல் போன்ற மின்னல் எவ்வளவு ஒளியாக இருக்கிறதோ அதுபோல் அம்மையினுடைய அருள் வந்து ஒளி வடிவமானது. மின்னலை போல வந்து போகக்கூடியது, சற்று நேரம்தான் நீடிக்கும் அந்த மின்னல் போன்ற. அதே சமயத்தில் அழகாக அந்த வெளிச்சம் வந்து நம்ம அருளாக நமக்கு காட்டப்படுகிறது. மின்னல் அதே போல் மென்மையான வாசனையுடையவள், ஒரு நல்ல வாசனை அந்த அதை சொல்கிறார்கள். பிறகு குங்கும குழம்பு போல நிறமுடையவள் என்பது இங்கும் சிவப்பைத்தான் பதிவு செய்கிறார் அபிராமிப்பட்டர். சிவந்த நிறத்தை அருள் என்பதையும் அம்மை சிவப்பு நிறமுடையவள் என்பதையும் தான் இவர்கள் சொல்லிக்கொண்டு வருகிறார். அதே சமயத்தில் விதிக்கின்ற என்று வருகிறது. நூல்களில் இப்படியெல்லாம் உரைக்கின்றார்கள் என்பதை பதிவு செய்கிறார்கள். விதிக்கின்ற என்பது நூல்களில், ஆகமங்களில், விதிகளில், திருமுறைகளில் எல்லாம் இருக்கிறது வந்து அவர் இது சொல்கிறாரு. மாணிக்கம் என்பது மாணிக்க மணியே மணியின் ஒளியே என்ற மந்திரத்தில் வருகின்றதை நாம் பொருத்தி கொள்ளலாம். மாதுளம் என்பது நிறைவு மந்திரமாக இதே அபிராமி அந்தாதியிலே வருகிறது. அந்த மந்திரத்திலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மின் போல நின் தோற்றம் என்கிறார் 61வது மந்திரத்திலே. மின்னல் போல அம்மை எப்படி எல்லாம் காட்சி தருகிறாள் ஞானமுடையவர்களுக்கு, அருளுடையவர்களுக்கு, யோகிகளுக்கு, ஞானிகளுக்கு எப்படி தருகிறார் என்பதை மின் போல என்று குறிப்பிடுகிறார்கள். விழுத்துணை என்பது எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நமக்கு எப்பொழுதும் மாணிக்கவாசகர் சொல்வது போல இமைப்பொழுதும் நீங்காமல் எண்ணெஞ்சில் என்று சொல்வார். அதுபோல ஒரு கணமும் நம்மை விட்டு நீங்காது நம்மளுக்கு அருள் புரிவதை, நம்மோடு இருப்பதை சைவ சித்தாந்தத்தில் ஐயா அவர்கள் குறிப்பிடுவார். வழித்துணை, தனித்துணை, நமக்கு வந்து எந்த நேரத்திலும் எப்பொழுதும் இறைவன் ஒருவனே துணை என்பது போல அந்த இடத்துல விழுத்துணை என்பது எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு அம்மை இருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எந்த நேரத்திலும் எப்போதும் நம்மோடு அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அன்னை அபிராமியை, நமது மாரியம்மனாக இருக்கும் அபிராமி தான் நமக்கு துணை என்பதையும் இந்த நேரத்திலே நாம் போற்றி, மாரியம்மனை போற்றி, மாரியம்மனை வாழ்த்தி, மாரியம்மனை துதிப்போம். அம்மையின் அருள் பெற்று எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூரடியிலா திருவடிகள் போற்றி. திருச்சிற்றம்பலம்.